ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விக்னேஷ் மினிட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாப்கார்ன் செய்கிறதுக்கு முதல்ல அந்த சோளம் வந்து கடையில் வாங்கும்போது பாப்கார்ன் சோளம்னே கேட்டு வாங்குங்க. அந்த சோளம் நல்லா இருந்தால் தான் பாப்கார்ன் வந்து நல்லா வரும். அதேமாரி நீங்கள் வாங்கும்போது அந்த பாப்கார்ன் சோளத்தை பார்த்து வாங்குங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா நல்ல முத்து முத்தாக மணி மாதிரி பார்க்குறதுக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதே மாதிரி சப்பையாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் பாப்கார்ன் பொரியாது, நல்லா வராது. அதனால் நல்லா அந்த முத்து மாதிரி மதி மாதிரி இருக்கிற சோளத்தை வாங்குங்க. அதே மாதிரி அதை வந்து நம்ம வீட்டில் குக்கர்லேயுமே செய்யலாம். குக்கரில் செய்யும்போது அந்த வெயிட்டை போடாமல் செய்யணும். நான் இது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேனில் செய்கிறேன். அடுப்பில் பேனை வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிடணும். நான் அடுப்பு சிம்லேயே வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றலாம். இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். அதனால தான் நான் அடுப்பு சிம்லேயே வச்சுருக்கேன், கரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. இப்போ மணியை பார்த்தீங்களா, அந்த மக்காச்சோளத்தை பார்த்தீங்களா மணிமணியாக இருக்குது. மணியை பார்த்தீங்களான்ட்டு மக்காச்சோளத்தை பார்த்தீங்களா மணிமணியாக இருக்குது. இதை நம்ம அடுப்பில் போட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்கிடணும். இதில் அந்த மஞ்சள் உப்பு நல்லா கோட்டான பிறகு அந்த இதை வந்து மூடி வச்சிடணும். இப்போ நீங்கள் கொஞ்சம் தீயை கூட்டிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்களா நல்ல அந்த பாப்கார்ன் வர ஆரம்பிச்சிச்சு. இது கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முக்கால்வாசி பொரிஞ்ச உடனே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் வந்து பொரிஞ்சி நல்ல பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் எல்லாரும் வீட்லயே பாப்கார்ன் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க.